சரி கிருஷ்ணா நீ ஏதோ பண்ணி சமாளம் பண்ணி சண்டையை தவிர்த்துட்டு போயிட்டு வா கிருஷ்ணா கிளம்பி அங்கே போகிறான் அங்க போனவே அசனாபுரத்தில் விதிரன் வந்து ஒரு கிட்டத்தட்ட அந்த பனிப்பண்ணுக்கு பிறந்தவங்க தானே ஒரு வேலைக்கார மாதிரி இருந்தான் முதலமைச்சராக இருந்தால் கூட ஒரு ஏழ் ஏழ்மையாக நாள் விதரன் வீட்டில் போய் தங்கிக்கிறான் தங்கிட்டு நேராக துரியோகம் பார்க்க போனேன் ஏன்பா அஸ்னாபுரம் வந்தவன் நீ அரை மணிக்கு நேராக எங்கே வருவியா விதரன் வீட்டுக்கு நீ எதுக்கு போனேன் அது இல்லை அப்படி இல்லைங்க நான் பாண்டவ சாரில் பேச வந்திருக்கிறேன் அப்புறம் உன் வீட்டுக்கு விருந்து விழுந்து சாப்பிட்டோம்னா உண்டை வீட்டுக்கு ரெண்டாம் முன்னாடி ஆகிப்பேன் நான் அந்த தான் இருக்கணும் அப்படின்னா இப்போ உடனே விதனை படிச்சோன்னே ஏயா யோ அஸ்னா கிருஷ்ணன் வந்தான்ல இங்கே தானே கூட்டி வரணும் ஏன் உன் வீட்டு தங்க வச்சான் என்னப்பா ஏன் வீட்டுக்கு வர இருந்தாலும் எப்படி நீ போயா போ நீ பரட்ட முடியுமா நான் என்ன பேசினா ஏ காசுக்கு சதவிக்கிற தாசிக்கு பிறந்த தானே நீ அப்படின்னா தாசியா என் தாய் தாசியா டேய் எங்கள் அம்மா பற்றி கேவலம் பேசணியா இந்த வினாடியாக பாரு விஷ்ணு தனுஷும் பவர்ஃபுல் ஒரு வில்லு அந்த வில்லு அங்கேயே உடச்சி போட்டு வீடு கிளம்பிட்டான் கிருஷ்ணனுக்கு எல்லாம் தெரியும் வித வீட்டுக்கு உட்காந்துருக்கான் என்ன ஐயா ரொம்ப கோபமாக வரீங்களே என்ன விஷயம்னா அந்த 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 அயோக்கிய படவை அவன் வந்து எங்கள் அம்மா பற்றி கேவலம் பேசுனா விஷ்ணு தனுச்சு உடச்சி போட்டு வச்சேன்னா அது சரி இப்படி தான் சொல்லுவீங்க என்ன இருந்தாலும் உங்கள் அண்ணன் பையன் தானே நான் யுத்த நடக்க போனேன் சித்தப்பா சித்தப்பா தப்பு பண்ணிட்டான் கோச்சுக்காத யுத்தத்துக்கு வாங்கி இப்படா போகலாம் அப்படின்னா யோ நம்ம கோவத்தில் இருக்க நான் போகிறேன் அப்படின்னு தேசாந்தம் போகிறேன் தேசாந்தம் போயிட்டான் நிரந்தரமாக தேசாந்திரம் போயிட்டான் இந்த யுத்தத்தில் இருக்க மாட்டான் இப்போ கிருஷ்ணா ஒரு ஆளை கவுத்தாச்சு மறுநாள் நேரம் அங்கே போனால் அங்கே போனோடனே என்னப்பா துரியனா என்ன முடிவு பண்ணிக்கணும் ஈ உட்கார் இடமில்லை குண்டூசி முனை இடம் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னா சரி அப்போ வேறு வழியில் யுத்தம்தான் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்தான் ஒரு ஐம்பது அடி வந்தவன் திரும்பி பார்த்தா அங்கே பக்கத்தில் அஸ்வத்தா முக்காந்துருந்தான் தம்பி ஒரு நிமிஷங்கப்பா வந்தான் உங்கள் அப்பா துரோணாச்சாரியாருக்கு பிடிச்ச மாவீரர்கள் யாருப்பா அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச ஆள் வந்து அர்ஜுனன் தான் அப்படின்னா அப்புறம் நீங்கள் இந்த பக்கம் இருக்கிறேன் அப்படி இல்லைங்க இது செஞ்சோட்டு கடன் நான் அப்படிலாம் வர முடியாது அப்படின்னா பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன மோதரத்தை கட்டி நைஸாக கிருஷ்ணர் கீழே போட்டான் ஐயோ மோதர் வந்துருச்சேன்னு டக்குன்னு பதறி போய் அஸ்வத்தாமி எடுத்தான் இப்போ கிருஷ்ணன் ஆகாயத்தை பார்த்தான் அவன் ஆகாயத்தை பார்த்தான் ஒரு ஐம்பது அடி தூரத்தில் இருக்கிற துரியோதனுக்கு பூமி மேலேயும் ஆகாயத்து மேலேயும் இந்த பையன் ஏதோ சத்தியம் பண்ணுறான் போல் இருக்குது இனிமேல் அஸ்வத்தாமனை நம்பக்கூடாது ரெண்டாவது நாளைக்கு காட்டியாச்சு இப்போ மூணாவது வந்து கர்ணன் கர்ணனுக்கு உள்ள பலம் ஆபரண பலம் அஸ்திர தர்ம தர்மபலம் மூணு பலம் ஆபரண பலம்ங்கிறது குண்டலம் கவச குண்டலம் இங்கே உடம்புல இருக்குது வரைக்கும் உலகத்தில் எந்த ஆயுதமும் அவனை எதுவுமே பண்ண முடியாது இப்போது இது என்ன பண்ணால் தேவேந்தருக்கு தகவல் கொடுத்து கிருஷ்ணன் வர சொல்லி பாரு உன்னுடைய அம்சமான அர்ஜுனன் போல ஜெயிக்கணும்னா நீ போய் கர்ணன் கிட்ட கவச குண்டலத்தில் யாசம் கேட்டு வாங்கிட்டு வானா அவன் வந்தான் அந்த வேஷம் போட்டான் கேட்டான் அதே மாதிரி கப்பா சமூகத்தில் அறுத்து கொடுத்தான் அதை வாங்கிட்டு வந்து நேராக கொடுத்தான் இப்போ அடுத்தது வந்து அஸ்திரபலம் அஸ்திரபலம்ங்கிறது நாகாஸ்திரத்தை வச்சிட்டு நின்று கருணனால அந்த அஞ்சு பேரை கொல்ல முடியும் இப்போ அஞ்சு பேர் இவன் காப்பாற்றி ஆகணும் நேராக அங்கே போனான் நேராக போய் கருணுங்கிட்ட எப்பாப்பா நீ எப்போ பார்த்தா ஒரு வருத்தப்படுறிய நான் தேரோட்டி மகன் சூதன் மகன் அப்படின்னு வருத்தப்படுறேன் உங்களுக்கு உண்மை தெரியுமா நீ சாதாரண பையன்டா நீ ராஜகுமாரன்டா நீ ராஜகுமாரன் உங்கள் அம்மா யார் தெரியுமா குந்தி குந்தி மாறான உங்கள் அம்மா அப்படின்னா அவனுக்கு அதிர்ச்சி ஒரு வினாடி வந்து சிலுத்து போகிறான் எங்கள் அம்மா குந்தியா அப்படிங்கிறான் ஆமாம் அந்த அஞ்சு பேர் உன் தம்பி மாறு பேசாமல் நீ அந்த பக்கம் வந்துடும் அப்படின்னா கருணை சுதாரிச்சுட்டான் இந்த மாதிரி சொல்லலாம் நல்லா இருக்குது ஊரும் உலகம் என்ன கேவலமாக பேசுனப்போ எனக்கு ஒரு நாட்டை கொடுத்து கஜானா கொடுத்து குடை உலன்னு பேர் வாங்கி வச்சவன் துரியோதனை அவனை விட்டுட்டு என்னால் வர முடியாது மானிச்சுக்க அப்படின்ட்டான் இப்போ இவன் டெக்னிக் வந்து அவன்கிட்ட இடுபடலை நேராக குந்தி கிட்ட போனான் குந்தி வந்து இவனுக்கு அத்தை முறையாகுது கிருஷ்ணன் சொன்னால் நேராக போய் அத்த அத்தை உலகத்திலையே வந்து எந்த பாசம் பெருசாத்த சொல்ல தேனா உலகத்திலையே பெருசுனா தாய் பாசம் தான்டா அதுக்கானே எதை சொல்ல முடியும் அங்கே வந்து தேவையை ஜெயிலில் ஒன்றை பேத்தா யசோதைய உன்னை வளர்த்தா இந்த ரெண்டு பேர் பாசத்துக்குள்ள எது சிறுசுன்னு சொல்ல முடியும் தாய் பாசம் உலகத்தை பேசினா தாய் பாசத்தை பற்றி நீ இவ்வளோ பெருசாக சொல்கிற ஒரு தாய் பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கூட கொடுக்காம கூடல வச்சு ஆற்றுல விட்டா ஐயோ கிருஷ்ணா உனக்கு தெரியுமாடா நான் குழந்தைய ஆற்றுல விட்ட விஷயம் தெரியுமாடா எங்கடா இருக்கா என் குழந்தை டேய் கிருஷ்ணா சொல்கிறா எங்கடா இருக்கான் குழந்தைண்ணா சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் சத்தியம் பண்ணி கொடு அதாவது நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த பையனை உங்களோட கூட்டிகிட்டு வரணும் இல்லைன்னா ரெண்டு வரம் வாங்கிட்டு வரணா முதல்ல யாருன்னு சொல் முதல் நீ யார் சொன்ன அவன் தான் கர்ணன் தான் கதறிட்டான் கர்ணன் ஏ மகனா கர்ணன் ஏ மகனா போத்தேன் போய் அவன் கூட கூட்டி வளர்க்க முயற்சி பண்ணு முடியலன்னா ரெண்டு வரம் கேட்டு வாங்கிட்டுவான் நாகாஸ்திரத்தை ஒரு தடவை தான் நான் வந்து அர்ஜன்மா விடுவேன் மற்ற நாலு பேரை கொல்ல மாட்டேன் வரம் வாங்கிட்டு வானா இப்போ நேராக அம்மாங்க போனான் கருணை மாலைக்கு போனான் போயிட்டு மகனே அப்படின்னா திரும்பி பார்த்தான் முதல் தடவை அம்மாவாக பார்க்குறான் அம்மா அப்படின்னா காதலிட்டாங்க ரெண்டு பேரும் பசுவும் கண் ஒன்று சேர்ந்துது கட்டி பிடிச்சாங்க அழுதாங்க குஞ்சு தான் பேச ஆரம்பிச்சா ராசையா நீ சூதன் மகனடா நீ தேர் மகனடா நீ ஏன் முள்ளடா நீ ராஜகுமாரா அந்த அஞ்சு பேர் உன் தம்பிகடா வந்துடுறா துரியோன வேண்டாடா கேட்ட அவன் வந்துடுறா அப்படின்னா நில்லுமா நில்லுமா பெத்த குழந்த தாய்ப்பாக உள் உனக்கு ஊருக்குள்ளே கெட்ட பேர் வருமேனு கொண்டு போய் நீ ஆற்று விட்டுட்டு போயிட்டேன் ஊர் உலகமாக கேவலமாக பேசும்போது எனக்கு நாட்டை கொடுத்து கஜானாவை கொடுத்து கொட உலக உடனே நீ வர சொல்றையே என்னம்மா இப்போ நியாயம் என்ன பெற்ற நீர் மகவு அன்பு இல்லாமையோ அந்த பெரும் வழி நாணியோ விடுத்தீர் அத்தை நாள் தொடங்கி இன்று அளவும் என்னை ஆறு உயிர் துணை என கருதி கொற்றமா மகுடம் புனைந்து அரசு கொடுத்து கூட உண்டு உரிய தம்பியரும் சுத்தமானவரும் என் அடி வணங்க தோற்றமும் ஏற்றம் அழைத்தான் துரியோதனன் அவனுடைய ஆர்மாட்டம் போன்றான் சரி அப்போ ரெண்டு வாரமாவது கொடுன்னா என்னன்ன நாகாசிரத்தை அர்ஜுன மேலே நீ ஒரு தடவை தான் விடணும்னா ஒரு தடவை தான் நாகாசிரத்தை அர்ஜுன மேலே விடணும்னு நீ கேட்கும்போதே ஓ மூத்த மகன் ஆயுட நீயே குறைச்சிட்ட தெரியுமான்ண்ணா புரியுதியா வேறு வழியே தெரியலண்ணா ரெண்டாவது மற்ற நாலு பேரையும் கொல்ல மாட்டேன்னு சொல்லுண்ணா சரி உங்கள் விருப்பம் போல் செய்யலன்னான் கருணை புறப்பட்டு வாசல் வரைக்கும் குந்தி போனான் அம்மா அப்படின்னா திரும்பி பார்த்தான் கூப்பிட்டே ராசா அப்படின்னா ஆமாம்மா பெத்த தாயை தானே மொதல் முதல்ல பார்க்குறேன் ரெண்டு பாடி கோவப்பன்னு தோணுச்சுண்ணா ஓடி வந்தான் மகனே மகனே பழையபடி கட்டி பிடிச்சா தாங்க அம்மா உதயத்திலிருந்து அஸ்தமனம் வரைக்கும் என்னை பார்க்க வர்றவங்கெல்லாம் கருணா எனக்கு புருஷனால் கஷ்டம் பிள்ளையால் கஷ்டம் சோற்று கஷ்டம்னு கேட்கத்தான் வர்றாங்க இத்தனை வருஷம் கழித்து பெத்த பிள்ளைய பார்க்க வந்தையே நீ கூட கேட்கத்தான் வந்தையே அம்மா கொடுக்கவில்லையா அம்மா அப்படின்னா

ஓடி வந்து என்ன மடியில் வச்சு மகனே மகனேன்னு ரெண்டு சூட்டு கண்டிமா என் ஆத்மா சாந்தியம் அடையும் சொன்னான் சத்தியத்தை பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான் இப்போது குரு நோக்கி ஏகப்பட்ட படைகள் வந்துட்டுருக்கு பல நாட்டு படைகள் வந்து இந்த பக்கம் துரியோகனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வருது அந்த பக்கம் பாண்டவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய படைகள் வந்துட்டு இருக்குது அது சல்லியங்கிறவன் யாருன்னா மாத்திரியோட அண்ணன் இந்த பஞ்சமாண்டருக்கு தாய்மாம முறையாது சல்லியன் பழையோட பாண்டவனுக்கு உதவி பண்ணுறதுக்காக வந்துட்டு வழியில் பூரா அங்கெல்லாம் வந்து தங்கும் விடுகளை வச்சு சாப்பாடு கேட்பாடு பிரமாம உபச்சாரம் நடக்குது பார்த்தா இந்த பஞ்சமாண்டர் நம்ம மாப்பிள்ளைகள் தான் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு வந்தால் கடைசியில் துரியோன வணக்கம் மாமான என்னப்பா இங்கே இருக்கிறேன்னா இல்லை இந்த விருந்தெல்லாம் மொத்த வழியில் போடுறது தங்கு விடியில் நான் ஏற்பாடு பண்ணா பயங்கர ஷாக்காக அவனுக்கு ஐயையோ நம்ம பஞ்ச பாண்டவருக்கு உதவி பண்ண வந்திருக்கேன் இவன் சாப்பாடு போட்டங்கிறானே என்னடா பண்ண இப்போ தர்மசனமாக போச்சு சரி உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாது வேறு வழி இல்லாமல் சரிப்பா நான் பாண்டவர்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு வந்தேன் நீ உபகாரம் பண்ணிவிட்டேன் சரி நான் உன் பக்கமே சண்டை போடுறேன் அப்படின்ட்டான் இது செய்தி அங்கே போச்சு தருமனுக்கு போச்சு மாம்காரனை கவுத்துக்கலாம்னு தெரிஞ்சோடனே பரவாயில்ல மாமா நீ துர பக்கமே சண்டை போடு ஆனால் கர்ணனுக்கு சேர ஓட்டுற வாய்ப்பு வரும்போது எவ்வளவு தூரத்துக்கு அவனை பற்றி கேவலமாக பேச முடியும் கேவலம் பற்றி பலவீனப்படுத்திடு அது போதும் அப்படின்ட்டு இவங்க போயிட்டாங்க இப்போது பாண்டவர் பக்கத்தில் திருஷ்ட ஜும்னன் அவன் தான் தளபதியாக இருக்கான் திருஷ்ட தான் அவனுக்கு தெரியும் துரோணாச்சாரிய குள்ளக்கா பிறந்த பையன் அவன் தளபதி இங்கே பீஷ்மரை இந்த பக்கத்தில் துரியோதாரிகளுக்கு பீஷ்மரை சேனாம்பதியை போடுறாங்க போட்ட உடனே பீஷ்மர் சொல்லிட்டாரு இந்த வார் நான் சேனாமதியாக இருக்கிறேன் சண்டை போடுறேன் ஆனால் பஞ்சமா அஞ்சு பேரையும் கொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த அஞ்சு பேரும் எனக்கு என் பேர குழந்தைங்க ரெண்டாவது விஷயம் கருணனே நாலாம் படைக்குத்தான் தலைவனாக போடுவேன் அப்படின்னா நாலாம் படைங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபோர்த் ரேட்ரு நாலாவது ரேங்க்கு இவன் சிங்கிள் மேனாக இருந்து சண்டை போட வேண்டிய கருணனை வந்து நாலாம் படைக்கு தலைவன் சொன்னோன்னே அவன் கோவிச்சுக்கிட்டு இந்த பீஷ்மர் வந்து போக்குறதுக்கு வரைக்கும் நான் உள்ளே இருக்க மாட்டான்னு கிளம்பி அவன் வெளியே போயிட்டான் இப்போ முதல் நாள் யுத்தம் ரெண்டு பக்கம் படைகள் வந்து கடல் மாதிரி நிற்குது தர்ம தேரில் வந்தான் இறங்கினான் இறங்கி நேராக ஆயுதங்கள் எல்லாம் வந்து தேரில் வச்சுட்டு நடந்து போய் இந்த பக்கத்தில் பெரியவர் பீஷ்மர் பார்க்குறாரு அந்த பக்கத்தில் தோணாச்சாரியர் இருக்கிறாரு பீஷ்மரை தோணாச்சாரியை எல்லாத்துக்கும் கிருபரக்கு இல்லாமல் நமஸ்காரம் பண்ணுறான் விஜய் பகவா வெல்க மகனே அப்படின்னு ஆச்சரியம் பண்ணுறாங்க நேராக வந்துடுறான் இதுக்கப்புறம் அடுத்து பத்தாவது நிமிஷத்தில் கிருஷ்ணன் தேர் ஓட்ட நம்ம பையன் வரான் அர்ஜுனன் வரான் இங்கே வந்து நின்னா இந்த பக்கம் அந்த பக்கம் படையை பார்த்தான் நடுவில் கொஞ்சம் ஓட்டுப்பா அந்த படைக்கு நடுவில் போகலாம் நடுவில் போயிருந்தான் திரும்பி பார்த்தான் இந்த பக்கத்தில் நாலு தலைமுறையான நாட்டை அந்த பீஸ்மே நிற்கிறாரு எல்லாருக்கும் வித்த கற்று கொடுத்தாரு தோணாச்சாரம் நிற்கிறாரு குலகுரு கிருபாச்சாரம் நிற்கிறாருனா வரிசையாக பெரியப்பா பசங்க இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்த உடனே கடை கடை கடன்னு கண்ணில் தண்ணி அர்ஜுனனுக்கு இத்தனை பெரிய மனுஷங்களை கொண்டுட்டு அதுக்கப்புறம் நாட்டை பிடிச்சி அந்த நாட்டை நாங்கள் ஆளணுமா கிருஷ்ணா நெஞ்சு வளைக்குதுடா டேய் விட்டுடுறா டேய் ஒரு ஆமையோடு கூடுறா நம்ம எங்கே பிச்சை எடுத்துக்கலாம் விட்டுறா கிருஷ்ணாங்க அடா பைத்திகாரா பைத்திகாரா என்னடா யுத்த கருத்தந்து எப்படி சொல்கிறேன் அடே வாரணாவலத்தில் நெருப்பம் கொல்ல பார்த்தவன் பன்னெண்டு வருஷம் வனவாசம் அனுப்புனான் ஒரு வருஷம் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்தீங்க ஊசுமான இடம் கூட கொடுக்க மாட்டேன்ட்டான் அவ்வளோ பெரிய துரோகி அவள் எது சண்டை போட்ட தான் நீ வாண்டாங்க அப்படின் பைத்திக்கார பாரு என்னடா ஆச்சு உனக்கு டே ஒன்று புரிஞ்சுக்கடா துரோணாச்சாரியாக இருக்கட்டும் பீஷ்மனாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய மனுஷனு ஏற்கனவே முக்கால் வயசு நாட்டானுங்க இன்றைக்குனா பத்து லட்சம் சாப்பிட்டா போகிறாங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க உடம்பு அழியக்கூடியது ஆன்மா என்பது அழியாது உடம்பு அழியக்கூடியது பாம்பு சட்டை குடிக்கிற மாதிரி இந்த உடம்பு விட்டு வயசானதுக்கப்புறம் ஆன்மா வெளியே போயிடும் ஆன்மா நிரந்தரமாக இருக்க போகுது நீ கவலைப்படாதே துரியோன உங்கள் குடும்பத்துக்கு பண்ண கொடுமைக்கு நீ கண்டிப்பாக வந்து நீ யுத்தம் நடத்தி ஆகணும் அந்த பக்கத்தில் பாஞ்சாலி நினச்சி பாடுறா துரியோன துச்சாரம் வந்து ரத்தத்தை பூஜ் கூலி பண்ண சபதம் எடுத்துருக்குறான் இப்போ போட அடைய முட்டாள் நீ யுத்தத்தை நடத்து மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சமாளம் பண்ணுறாரு இப்போது முதல் நாள் யுத்தம் முதல் நாள் யுத்தத்தில் விராடமனுடைய மகன் சுவேதம் இன்னொரு பை உத்தரன் ரெண்டு பேர் சேர்த்து போகிறாங்க இந்த விராட தான் ஒரு வருஷம் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்தப்போ என் நாட்டுக்கு வந்து மாவீரர்கள் தங்கிட்டு போயிருக்காங்க அதுக்கு மரியாதை பண்ண வந்து சண்டை போட்டவன் அவனுக்கு ரெண்டு பசங்க மூணு நாள் சேர்த்து போகிறாங்க மூணாவது நாள் யுத்தத்தில் பீஷ்மன் அடிக்கிற அடியை பார்த்தோன்னே பீஷ்மன் ஆறுங்க நூறு வயசு நூற்றி வயது மறு கிளவேன் அடிக்கிற ஸ்பீடை பார்த்தோன்னே இந்த மாவீரன் அர்ஜன் நடுங்கிறான் கை உதறது வில்லு ஆடுது பார்த்தோன்னே ஓ விட்டோம்னா அடுத்த வினாடி பீஷ்மர் அம்பு நம்ம பையனை கவுத்துன்னு தெரிஞ்சோடனே டக்குன்னு சக்கராய் எடுத்தார் யார் கிருஷ்ணன் எடுத்தார் சர்னு கிழவன் அடிக்கப் போனார் ஐயோ அப்பா இவன் வந்துட்டான்டா இது ஏந்த மாட்டேன்னு சொன்னான் ஆ இது ஏந்துட்டானே பயந்துட்டார் ஆஃப் ஆகிட்டார் அப்போது அன்னைக்கு பொழுது சாஞ்சு போச்சு அன்றைக்கி முடிஞ்சு போச்சு ஆறாம் நாடு யுத்தத்தில் நூறு தம்பி இவனை சேர்த்து துரியோகனம் வந்து துரியோகனம் அல்லாமல் தொண்ணூத்தொம்பது பேர் மொத்தம் நூறு பேர் இல்லை ஐம்பது பேருக்கு மேலே கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா சம்பிய இந்த யுத்தத்தில் நேராக வந்து கருணனுடைய பாசறைக்கு வந்தான் துரியோன காலை பிடிச்சிட்டான் காலை பிடிச்சி அழுகிறான் நண்பா நண்பா பாதி சம்பிகலாம் சேர்த்து போயிட்டாங்கடா இப்படி பிடிவாது முடிச்சுன்னா மீதி தம்பி போயிடுவாங்கடா தயவுசெய்து வாடா பீஷ்மன் மாதிரி உனக்கு கோபம் வரது நியாயம் தான் நான் தயவுசெய்து வாடான்னா ஒரே வாசன்னால் சொன்னால் சொன்னது தான் அப்படின்னா காரண வேறு இல்லை போயிட்டான் இப்போது அடுத்தது பத்தாம் நாள் பீஷ்மர் வந்து பின்னி எடுக்கிறாரு அவர் வயசுகளுக்கு சம்மந்தமே இல்லை பீஷ்மரை போல்றதுக்கு என்ன வழின்னு பார்த்தா ஒரு வழியும் தெரியல உடனே கிருஷ்ணன் சொன்னால் இது வேறு வழி இல்லைப்பா நீ போய் பீஷ்மருடையே ஐடியா கேளுங்க நாங்கள் நேராக ஒரு நாள் நைட்டு போனாங்க பசங்க தாத்தா மகனே அப்படின்னு வாரம் கொடுத்தீங்க அந்த வார்த்தை நீங்களே வச்சுங்க ஏன்ப்பா பெருசாக வெல்லுகன்னு சொன்னீங்க நீ அடிக்க அடி பார்த்தா மொத்தமே நாங்கள் சேர்த்துடும் போகிறதுக்கு பத்து நாள் யுத்தத்தில் உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி இப்போ என்ன பண்ண முடியுங்க உங்களை ஜெயிக்கிறதுக்கு நீங்களே ஒரு வழி மட்டுங்க பாருங்கள் உங்களை தோக்கடிக்கிறதுக்கு தோக்கடிக்கணும் என்னதை சாவடிக்கிறதுக்கு உங்கள் துவக்கடிக்கணும் நீங்களே ஒரு வழி சொல்லுங்கண்ணா யோசனை பண்ணி பார்த்தார் நமக்கு காலம் நெருங்கி விட்டது போல் இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணார் அதாவது பதவி சுகம் இல்லற சுகம் துறந்து வாழ்க்கை வெறும் மரமாக போன மரமாக வாழ்ந்துக்கிற ஒரு மனுஷன் இப்போ என்ன வச்சு அஸ்தனாபுரத்தை ரெண்டா படித்து காண்டவனத்தை கொடுக்கும்போதே அந்த காட்டுக்கு போகும்போது இவர் ஆத்மாவும் கூடையே போயிடுச்சு இவங்க கூட வெறும் உடம்பு தான் இருக்குது இப்போ யுத்தம் இப்போ பாண்டவர்களை இப்போ கொல்ல முடியாது ஏன்னா ஆத்மா அந்த பக்கம் இருக்குது துரியோகனை விட்டு போக முடியாது இது என்ன வாழ்க்கை நாடக வாழ்க்கை இதை விட சேர்த்து போகிறதா மேலே முடியும் சரிப்பா என்னை ஜெயிக்கணும் என்னை கொல்லணும் முடிய மாட்டீங்க நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் சிகண்டின்னு ஒருத்தர் இருக்கிறான் ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒருத்தன் அவனை கொண்டா தேடி நிறுத்திங்க நான் ஆயுதங்களை கீழே போட்டுருவேன் அப்போ நீங்கள் அடிச்சு கொண்டுலாம் சிகண்டி யார்னு கேட்பீங்க அம்பை போன நேரத்தில் அம்பையாக இருந்தவன் கல்யாணம் யாருமே பண்ணிக்கணும் சொன்னோன்னு தற்கொலை பண்ணுவேன் அவன் தான் ரெண்டாவது பிறகு சிகண்டியாக வந்து என்ன குரலக்காக இருக்கிறான் அவளை தேர் தேட்டில் வச்சுக்கோங்க அவனை பார்த்த உடனே வந்து ஆணும் இல்லாத பெண்ணுமெல்லாம் உருவத்தை பார்த்தோன்னே ஆயுதங்கள் கீழே போட்டுருவேன் நீங்கள் அம்பு போட்டு கொல்லாமே அதே மாதிரி பத்தாவது நாள் சிகண்டியை முன்னாடி நிறுத்தினான் பீஷ்மன் பார்த்தாரு ஆயுதங்களை கீழே போட்டார் அர்ஜுனன் அம்புகள் வரிசையாக விட்டான் அந்த மாவீரன் அப்படியே கீழே விழுந்துட்டான் அவனுடைய அம்புகள் வந்து துவைச்சது அவன் முடிஞ்சு போச்சு இப்போ பதினொன்றாவது நாள் பன்னெண்டாவது நாளில் அபிமன்யும் கடவுள் கஜனை பின்னி எடுக்கிறானுங்க அபிமன்யும் வந்து அர்ஜுனன் பையன் பீமம் பையன் கடவுள் கஜன் ரெண்டு பசங்க சின்ன இளம் ரத்தம் பின்றானுங்க ஏவனமே நெருங்க முடியல இப்போது அர்ஜுனனு அபிமன் ரெண்டு பேரும் போர்க்காலத்தில் இருந்தாங்கன்னா யாருமே நெருங்க முடியாது பண்ணலாம் அர்ஜுனனையும் அபிமனியும் பிரிக்கக்கூடிய வழி பண்ணலாம்னா அந்த தெற்கு பகுதியில் சஞ்சத்தவர்கள் ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தை கூப்பிட்டு சண்டைக்கு வானுன்னு கூப்பிட்டோம்னா அர்ஜுனை பிரிஞ்சு போயிடுவான் அதுக்கப்புறம் நம்ம தனிமைப்படுத்திவிட்டு அப்படின்னு க்ளோஸ் பண்ண முடிய மாட்டாங்க பதிமூணாவது யுத்தம் காலையில் யுத்தத்துக்கு தயாராகும்போது சஞ்சத்தவர்கள் வந்தாங்க அர்ஜுனனை ஐயோ சண்டைக்கு வாயான்னு கூப்பிட்டாங்க கிருஷ்ணமக்கு திரும்பி பார்த்தான் என்னப்பா இந்த நேரத்தில் யுத்தம் நடந்துட்டு இருக்குது கூப்பிட்றவானுங்கன்னா இது சண்டைன்னு கூப்பிட்டா நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னா சேலி கிருஷ்ணன் தேர ஓட்டுறான் ஓட்டுறனா சஞ்சத்துல போயிட்டாங்க இங்கே பையில பிரிச்சாச்சு அபிமன் தனியாக இருக்கிறான் இன்றைக்கி அபிமன்யுக்காகவே பத்ம வியூகம் அமைக்கிறாரு துரோணர் இதுக்குள்ளே போக முடியாது போனால் வெளியே வர முடியாது ஐயோ அபூர்வமாக ஒரு வியூகம் அமைக்கிறாரே இது என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டோடனே பெரியப்பா பெரியப்பா எனக்கு வந்து வியூகத்துக்குள்ளே எனக்கு போகிற டெக்னிக் தெரியும்ண்ணா எப்படா தெரியும்ண்ணா எங்கள் அம்மா வயதுக்குள்ளது ஒரு நாள் ராத்திரி எங்கள் அப்பா அர்ஜுனை கதை சொன்னார் பத்மவியூம்னால் எப்படி இருக்கும் அந்த காம்பு போய் எப்படி உடைக்கும் எப்படி உள்ளே போகணும் போகிற டெக்னிக்ல எனக்கு தெரியும் அப்புறம் எப்படி வெளிவரே சொல்லிட்டு இருக்கும்போது நீ கூட்டிகிட்டே இருந்தாங்க அம்மா தூங்கிட்டான் நானும் தூங்கிட்டேன் அப்படின்னா அப்போ உனக்கு போக தெரியுமில்ல நீ உள்ள போக மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்கணும்னு பிஎம்எ மொத்தம் எல்லாம் சொல்கிறாங்க இப்போ இந்த பையன் காம்பு பொறியை அடிச்சுட்டு அபிமனி உள்ளே போகிறான் அதே வேதத்தில் இவங்க உள்ளே போக முயற்சி பண்ணாங்க பத்து லாக் ஆகிடுச்சு இவங்க உள்ளே போக முடியல ஒத்த பையன் இந்த பக்கத்தில் துரோணாச்சாரியார் இருக்கிறார் அந்த பக்கத்தில் வந்து கருணன் இருக்கிறான் துரியோகன் இருக்கான் சனி அத்தனை பேர் இருக்கிறாங்க துச்சாதனம் இருக்கிறான் ஒரு பையன் சங்கு சக்கரமாக காலையில் இருந்து சாயங்காலம் சிம்ம சோக்கரமாக அடித்து நோறுக்குறான் ஒரு பையன் எவ்வளோ நேரம்தான் சண்டை போட முடியும் ஒத்த பையன் எவ்வளோ நேரம் சண்டை போட முடியும் சாயங்காலம் ஆகிப்போச்சு போச்சு இவனை அடித்து கொள்றதுக்குனே காபு கொடுக்கற துச்சாதன குமாரன் ஒரு பையன் உட்காந்துருக்கான் அவன் பையன் ஓஞ்சி நேரம் பார்த்து ஓங்கி தலையில் கதாபித்தோடு அடி அடித்தான் தலை சுற்றிடுச்சு இனிமேல் பிழைப்பது கஷ்டம் என்று முடிஞ்சோடனே கையில் வச்சிருந்தோம் அபாய சங்க ஊதுறாங்க அபிமணி அபாய சங்க ஊதுறோடனே ஐயோ பையன் சங்க ஊதுறானே ஆபத்து வந்துச்சுன்னு பீம்மனும் தர்மன்லாம் வேக வேகமாக உள்ளே புறப்படுவாங்க படம் லாக் ஆயிடுச்சு புறப்பட்டு வர்ற வேகத்தில் இவன் தாண்டி போய்டவான் தெரிஞ்சோன்னே ஜெயத்ரதன்கிறவன் யாருன்னா துரியோதனனுக்கு ஒரே ஒரு தங்கச்சி துச்சலை துச்சலோடைய புருஷன் ஜெயத்ரதன் கொன்றை மாலைன்னு சிவனுக்கு கூட மாலை தூக்கி குறுக்க போட்டான் குறுக்க போட்டோன்னே கொன்றை மாலை குறுக்க போட்டால் சிவனை தாண்டி போகிற மாதிரி ஐயோ இந்த மாலை போட்டோம் ஒரு நேரம் யோசிக்கிறதுக்குள்ளே ரெண்டு அடி அடித்தாங்க அந்த மாவீரன் இளம் கன்று அபிமன்யு பண்ணிட்டானுங்க இங்கே சஞ்சயத்தை கூட சண்டை போட்டான் நம்ம சண்டையை முடிச்சுட்டு சண்டை முடிஞ்சால் சந்தோஷமாக இருக்கணும்ல மனசுக்குள்ள ஏதோ க்ளேசமாக இருக்குது என்னமோ தப்பு நடந்துச்சு போல் இருக்குது கிருஷ்ணா மனசு கேட்கலையாடா வருத்தமாக இருக்கடா அப்படின்னா கிருஷ்ணனுக்கு தெரியும் அபி அபிமனியும் முடிஞ்சு போச்சுன்னு நான் சொன்ன உடனே தீ குடிச்சுட்டு அவன் உடனே அதை இல்லைப்பா ஏன்ப்பா நானும் குழம்பிக்கிட்டேன் நீ வா அப்படின்னு கூட்டிகிட்டு வரான் வந்து பார்த்தா பாசறையில் அபிமன்யே வந்து உட்காரக்கூடிய சேர் காதியாக இருக்குது எங்கே என் மகன் எங்கே என் மகன் அத்தனை பேர் கண்ணிலே தண்ணி யாரும் வாய்த்தன்னு சொல்ல முடியல சொல்லுங்க எங்கே மகன் போது இதே கிருஷ்ணா சொன்னான் கலங்காதி அர்ஜுனா என் மருமகன் அபிமன்யு போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்து விட்டான் அப்படின்னு கிருஷ்ணன் தான் முத முதல் சொல்கிறான்